செய்திகள் தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பல்வேறு மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக வெளுத்து வாங்கிய அதிகனமழையால் அப்பகுதி முழுவதும் ஏற்கனவே வெள்ளக்காடாக மாறியுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இரண்டு நாட்கள் பெய்த மழையிலேயே பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள நிலையில் மீண்டும் மிரட்டும் மழையால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி, பனப்பாக்கம், காவேரிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்தது. இதனால் சாலைகளிலும் வயல்வெளிகளிலும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, வடலூர், புவனகிரி, கீரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்த கனமழையால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வெயில் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் கொட்டிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. தற்காலிக வடிகால்கள் அமைக்கப்பட்டு மழைநீரை ஏரி குளங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டும் மழையிலும் விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொண்டனர். மழை நீரில் பூக்களும் காய்கறிகளும் அழுகி வீணாவதை தடுக்க அறுவடை பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.